வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஆப்பிள் அல்வா தாங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை வந்து நாங்க மூணு ஆப்பிள் வந்து எடுத்து வச்சிருக்கோம். இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி மிக்சி ஜார்ல சேர்த்து நம்ம இதை அரைச்சி பேஸ்டா எடுத்துக்கலாம். ஒரு கப் வந்து சர்க்கரை எடுத்திருக்கோம். ஒரு கப் வந்து தேவையான அளவுக்கு வந்து முந்திரி வந்து எடுத்து வச்சிருக்கோம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் நம்ம முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து லோ ஃப்ளேம்ல வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்ப இதோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ அதே பேன்ல நெய் இருக்கு. அது கூடவே நம்ம இங்க அரைச்சி எடுத்த ஆப்பிள வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளா செஞ்சிடலாங்க. ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கும். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இத வந்து நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீங்க நெய் சேர்த்து இதுல கலரி விட்டுக்கோங்க. இப்ப வந்து இது நமக்கு திக் ஆகிறதுக்காக கார்ன்ஃபிளவர் மாவு வந்து கொஞ்சம் எடுத்திருக்கோம். அதுல வந்து தண்ணி சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வறுத்து எடுத்த முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். அப்படியே கலரி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம ஒரு கப் சுகர் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அதையும் எல்லாத்தையோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா நம்ம கிண்டிட்டே இருக்கணும். பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நமக்கு திக் ஆயிடுச்சு. நல்லா கலரி விட்டுட்டே இருங்க லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு.
இப்ப பாருங்க இதுதான் கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி நமக்கு இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிரலாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் கண்டிப்பா வந்து இது உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்